ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் ஒரு ஃபுல் பேக் ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்பீக்கர் செட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இதில் நான் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கிறேன், எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு பற்றி உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த மாதிரி பேக்கேஜ் வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஆம்பிளிஃபையரோட ப்ரைஸ் எடுத்துட்டிங்கன்னா, அதாவது ஃபுல் செட் எடுத்துட்டிங்களா, ஒரு அப்ராக்ஸ்மெண்ட்டாக ஒரு 14,500 ரூபாயிலேருந்து 15,000 ரூபா அந்த ரேஞ்ச் பக்கம் வரும். இந்த மாதிரி ஃபுல் செட்டாக வாங்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு பென்ட்ரைவ் வந்து கொடுப்பேன். அந்த பென்ட்ரைவில் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான சாங்ஸ்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதே மாதிரி இதுக்கு மேலே ஆம்பிளிஃபையர் யார் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, ஒரு பென்ட்ரைவில் வந்து பாட்டு நான் காப்பி பண்ணி நான் கொடுத்துருவேன் நான். ஏன்னா ஒரு சிலர் வந்து என்கிட்ட வந்து பாட்டு இல்லை, அதாவது குவாலிட்டியான பாட்டு இல்லை மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதனால் இதுக்கு மேலே என்கிட்ட யார் ஆம்பிளிஃபையர் ஆர்டர் கொடுத்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற கலெக்ஷன் சாங்ஸ்லாம் வச்சு நான் உங்களுக்கு வந்து பென்ட்ரைவில் காப்பி பண்ணி கொடுத்துருவேன். அது இந்த மாதிரி ஃபுல் செட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஆம்பிளிஃபையர் மட்டும் தனியாக வேணாலும் சரி, நான் ஒரு 16 GB பென்ட்ரைவில் வந்து பாட்டு உங்களுக்கு வந்து காப்பி பண்ணி கொடுத்துருவேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கிறேன், ஸ்பீக்கர் செட்டப்லாம் என்ன, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா 6-inch ஸ்பீக்கரில் நித்தில் சோனி ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். குவாலிட்டி நல்லாவே இருக்கும். இந்த ஸ்பீக்கரோட டீட்டெயில் நான் காட்டுறேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூட்டர் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா புல் ஸ்டோனில் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா கிராஸ் டைப் இருக்கும், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பாருங்கள் பாக்ஸோட அளவு பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5-inch பக்கமாக இருக்கும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5.5-inch பக்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் பாக்ஸோட அளவு பாருங்கள், கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 1 அடி இருக்கும். டெப்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6-inch இருக்கும். பாக்ஸ் பல் பார்த்தீங்கன்னா ப்ளைவுட்டில் போட்டு ரெடி பண்ணியிருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் ப்ளைவுட்லாம் கிடையாது, ஒரே ப்ளைவுட்டில் போட்டு ரெடி பண்ணியிருக்கு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 ஸ்பீக்கர் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ரைட்டுக்கும் சரௌண்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்துடும். சப்வூஃபருக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, சாரி சப்வூஃபர் எடுத்துட்டிங்க அப்படின்னா 10-inch டூயல் மேக்னெட் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஏர் ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா பேக்கில் வரும். சென்டருக்கு மட்டும் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கிராஸ் டைப்பில் பாக்ஸ் வரும். இதான் நித்தில் சோனிக்கோட ஸ்பீக்கர். இது வந்து ஊஃபர். இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா 18 சைஸ் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 6-inch தெரியும். காயிலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெவியானது தான் போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரைஸ் கம்மியாக போட்டு கூட பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாகவே இருக்கும். இதுக்கு கம்மி போட்டு பண்ணும்போது ரிசல்ட் நம்மளால் எடுக்க முடியாது. இந்த மாதிரி போட்டுனா இது வந்து பார்த்திங்கன்னா சென்டருக்காக யூஸ் பண்ணுறது. மொத்தம் 5 ஸ்பீக்கர், ஒரு சப்வூஃபர், 10-inch சப்வூஃபர். அப்புறம் ஆம்பிளிஃபையரில் என்னென்ன யூஸ் பண்ணிக்கிறேன் பற்றி பார்க்கலாம். ஆம்பிளிஃபையர் எடுத்துகிட்டிங்கன்னா நார்மல் கேபினெட் தான், அக்ரிலிக் கேபினெட் கிடையாது. இந்த கேபினெட் எடுத்துகிட்டிங்கன்னா ரெகுலராக நம்ம எப்போ யூஸ் போடுறது தான், மாஸ்டர், ரியரு, ஃப்ரண்ட்டு, சென்ட்ரு, சப்வூஃபரு, பேஸ் டபுளு. அதாவது இது வந்து 5.1 ப்ரோலாஜிக் கன்வெர்ட் பண்ணுறது. இதை 2 ஆக்ஸு, யூஎஸ்பி கட் பண்ணிட்டிங்கன்னா 2 ஆக்ஸ் வேலை செய்யும். இதில் யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல் டீட்டெயில் பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் 24.5 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பவர் சப்ளை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வசந்தோட V3 போர்டு நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 5.1 ஸ்விட்சிங் போர்டு யூஸ் பண்ணிக்கிறேன் பேசன் கம்பெனியில். 5 சேனல் எடுத்துகிட்டிங்கன்னா 20/50 சப்வூஃபருக்கு விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2DR3 நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு வீட்டுக்கு இதுவே போதுமானது, நல்லா குவாலிட்டியாகவே இருக்கும் ஆடியோ. இது ஆடியோ டெஸ்டிங் வந்து நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பதிவு பண்ணுறேன். இந்த மாதிரி பேக்கேஜ் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள், ரெடி பண்ணிக்கலாம். சப்வூஃபரோட டெப்த் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா நீங்களே பார்க்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே மைக்கால் இருக்கும். சென்டருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்கும். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கை கிடைக்கல, இந்த கலரில் கிடைக்கல, அதனால் சென்டருக்கு மட்டும் இந்த கலர் போட்டாச்சு. சப்போஸ் கிடைக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி ஃபினிஷிங்கில் உங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதுவே பக்காவாக இருக்கும். இந்த ஸ்பீக்கர் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும். சப்போஸ் இப்போ வந்து ஃப்யூச்சரில் வந்து நான் டிரான்சிஸ்டர் போட்டு யூஸ் பண்ணாலும் கூட இந்த ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ 20/50 போதுமானது. நீங்கள் ஃப்யூச்சரில் எக்ஸ்டெண்ட் பண்ணால் கூட இந்த ஸ்பீக்கர் நல்லாவே தாங்கும். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து போட்டிருக்கிறோம். ஏன்னா அது கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆம்ப் வந்து கம்மி பட்ஜெட்டில் இப்போ செஞ்சிடுறாங்க,
அதுக்கப்புறம் நான் வந்து ஆம்ப் கொஞ்சம் ஹெவியாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால ஸ்பீக்கரும் கொஞ்சம் ஹெவியாக போட்டாச்சு. இல்லை இந்த ஃபுல் பேக்கேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ரேட்டு கண்டிப்பாக குறையும். இந்த மாதிரி பாக்ஸ் வரும், இது நார்மலாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி போட்டு பண்ணாலும் உங்களுக்கு வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டர் வந்து கீழே வரும், அதாவது இந்த இடத்துல டியூட்டர் வரும். இது கட் பண்ணிட்டு அப்படின்னா டியூட்டர் கீழே வரும். நீங்கள் மாட்டும் போது பார்த்தீங்கன்னா இதாகிரும், கரெக்டாக கீழே வந்துடும். இந்த மாதிரி போட்டும் பண்ணலாம், இது கொஞ்சம் ரேட் கம்மியாக வரும். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக வரும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இது கொஞ்சம் லுக்கு நல்லாயிருக்கும். நம்ம எந்தளவுக்கு வந்து காஸ்ட்டு போடுறோமோ அந்த அளவுக்கு குவாலிட்டியான பொருள் நம்ம போட்டு பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச் போட்டும் வேணும்னா தாராளமாக பண்ணிக்கலாம். அதாவது லெஃப்ட் ரைட் சரௌண்டுக்கு எல்லாத்தையுமே 4 இன்ச் போட்டு சப் ஃபோர் 10 இன்ச் போட்டாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ப்ரைஸ் கம்மியாக வரும். அதாவது மார்க்கெட்டில் நிறைய பேர் நிறைய விதமாக பண்ணுவாங்க, அதுக்கும் என்னையும் கம்பேர் பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட விருப்பத்தை மாதிரி தான் போடுவாங்க. எனக்கு இந்த மாதிரி பண்ணணும் ஆசை, அதனால் பண்ணுறேன். அதனால் வந்து யாரையும் என்ன கம்பேர் பண்ணாதீங்க, தயவு செய்ய சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வசந்த் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காப்பி பண்ணிடுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். நான் நிறைய பேர் கமாண்ட்லேயும் பர்சனலாகவும் எனக்கு காண்டக்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா வசந்த் போர்டு வந்து சேல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து அவர் டேரெக்டாக சேல் பண்ணல, வேறு யாரோ வாங்கி தான் சேல் பண்ணுறாங்க. அவர் வந்து டேரெக்டாக அவர் சேல் பண்ணல, உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கிங்க. ஆனால் அவர் வந்து செல்லராக இருந்து அவர் என்ன சேல் பண்ண கிடையாது, இது நிறைய பேத்துக்கு தெரியல. ஒரு வேளை அவர் சேல் பண்ணுறான்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி எடுத்துகிட்டிங்கன்னா இந்த ஸ்பீக்கர் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மீட்டர் ஒயர் கொடுத்துருவேன், சரிங்களா? அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாக்ஸ் மாட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிளாம்பும் ஃபிக்ஸ் பண்ணியே கொடுத்துருவேன். எல்லாமே ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவேன். சப்போஸ் இந்த மாதிரி ஸ்பீக்கர் பாக்ஸ் மட்டும் வேணும்னாலும் சொல்லுங்கள், அனுப்பிக்கலாம். அதாவது இந்த ஃபுல் பேக்கேஜை அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா கொரியரில் அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட் அதிகமாக வரும். நீங்கள் முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக போயிடும். ஏன்னா இந்த பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து சும்மா நான் டேபிள் மேலே வச்சு நான் போட்டு ட்ரை பண்ணுறேன். இதுவே வீட்டுக்குள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணி போடுமா பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நல்லா, ஏன்னா சப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா டேபிள் மேலே வச்சிங்கன்னா அந்தளவுக்கு பேஸ் உங்களுக்கு தெரிவிக்காது, மூவ்மெண்ட் இருக்கும் அந்த பேஸ் உள்ள தெரிவிக்காது. ஏன்னா சப்பை பொறுத்தவரையும் க்ளோஸ் அப்பில் வச்சால் மட்டும்தான் அந்த ரிசல்ட் வரும். இப்போ என்னோடய சப்பெல்லாம் எடுத்துகிட்டிங்க பார்த்தீங்கன்னா இங்கே வந்து JBL டியூப் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா என்னோடய ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான சப்வூஃபர் அண்ட் பாக்ஸ் சோனி. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா சோனி மட்டும்தான். ஏன்னா சோனியில் வர ஒரு பேஸ் வந்து வேறு எந்த சப்புலையுமே வரவே வராது, அதுக்குண்டான பவர் நம்ம கொடுத்தா மட்டும்தான் வரும். சோனிக்கு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நல்லா பவரான ஆம்பிளிஃபயரு, அதுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அதனோட பஞ்சே வேறு மாதிரி இருக்கும். மற்றபடி நிறைய இருக்குது, ஆனால் எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா சோனி தான். நான் சோனியே கிட்டத்தட்ட ஒரு 2 சப்புக்கு மேலே வச்சுருக்கிறேன். கிட்டமொத்தம் 4 சப் இருக்குது, சோனியே 2 இருக்குது, இன்ஃபினிட்டி 1 இருக்குது, JBL 1 இருக்குது. இந்த மாதிரி குவாலிட்டியாக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அதோடய ரிசல்ட்டே வேறையாக இருக்கும். இது எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், எதுக்காகனா நீங்கள் வந்து ஆம்ப் மட்டும் ஹை பட்ஜெட்டில் செஞ்சுட்டு ஸ்பீக்கர்லாம் லோவாக பண்ணுறீங்களா, அதுக்காக நான் சொல்கிறேன் நான். நன்றி, வணக்கம்.